ஒருவன் ஐந்தரம் படித்தவன் அவன் எழுதிய நூல் இது. ஒருவன் நான்மறையில் முற்றியவன் அவன்தான் இந்த நூலை ஏற்றான் என்றால் இந்த நூலில் நான்மறையின் கருத்துகளும் ஐந்தரத்தின் கருத்துகளும் தான் இருக்குமே அன்றி வேறு எந்த கருத்து இருக்கும்? இதுதான் நேரடியாக பாயிரத்தில் கூறப்பட்ட செய்தி. ஆனால் இது என்ன ஆகியிருக்கிறது என்று பாருங்கள். நான்மறை என்றால் வடபுலத்தாருக்கு உரிய நான்கு வேதங்கள் என்று ஆக்கிவிட்டார்கள். ஐந்திரம் என்றால் இந்திரனால் இயற்றப்பட்டது என்று ஆக்கிவிட்டார்கள். உரையாசிரியர்களே அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐந்திரம் என்பது இந்திரன் எழுதியது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். நான்மறை என்று தமிழகத்தில் யாரை கேட்டாலும் நான்கு பெயர்களை சொல்வார்கள். இந்த நான்கு பெயர்கள் எழுதப்பட்ட காலத்திற்கு ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நான்மறை தமிழர்களிடையே இருந்தது. மிக குறைவாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு